ஹலோ வியூவர்ஸ், உங்களுடைய கார் ரிப்பேர் செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கலாம். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய ரிப்பேர் செலவு ரொம்ப கம்மியாகும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரிச் கார் வச்சுருக்கீங்க, அந்த ரிச் காரில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பிளிங்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் எடுத்து கொடுப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ரிச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட புதுசு மாற்றுவாங்க. பிறகு டிஸ்அசெம்பிள் பண்ணி அந்த ரீஅசெம்பிள் பண்ணக்கூடிய அந்த சார்ஜும் உங்களுக்கு போடுவாங்க. அது போக ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. இவ்வளோலாம் பண்ணினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலன்னா டூ இட் யுவர் செல்ஃப் என்ற கான்செப்டில் நீங்கள் சிம்பிளாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு அந்த மீட்டர் எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அந்த மீட்டர் நாங்கள் ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். திரும்ப நீங்கள் ரீஅசெம்பிள் பண்ணிடலாம். இந்த டிஸ்அசெம்பிள் ரீஅசெம்பிள் பண்ணுறது எல்லாமே எங்களோட வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு காஸ்ட்டை பெருமளவு நீங்கள் சேவிங் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட் சேவிங் பண்ணுறதுக்கு சென்னை கார்டெக்கோடைய வாழ்த்துக்கள். நன்றி. இவங்களுக்கு வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருந்தது. இந்த இங்கே எல்லாமே சிம்பிள்ஸும் அப்பப்போ ஃப்ளிக்கர் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, பட் இப்போ ஒரு 1-10 days வந்து எதுவும் வரதில்லை. ஓ, பட் நான் கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் போன ஒரு 50 kilometers 100 kilometers போனவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓகே, ஒரு 50 kilometers பக்கம் போனால் 50 kilometers மேலே போனால் உங்களுக்கு இங்கே வார்னிங் இண்டிகேஷன்லாம் வரும். இதுவும் கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே, கொஞ்சம் 200 kilometers போயிட்டேன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும். ஓகே, பட் இது மார்னிங் எடுத்து இது லோக்கலில் போனாலும் வராது. வராது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஒரு 1-10 days அது அதுவுமே ஆகுறது. அதுவுமே எப்பயாச்சும் வரும், பட் சம்டைம்ஸ் வராது. ஓகே, ஸோ வியூஸ் ஆக்சுவலி எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டில் ஒரு வித்தியாசம் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்காது. ஒன்று ஃப்ளிக்கரிங் ஆகும், எப்போவுமே ஃப்ளிக்கரிங் ஆகும், இல்லை ரேண்டமாக ஃப்ளிக்கரிங் ஆகும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு. உடைய சுத்தமாக வந்து டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வார்னிங் இண்டிகேஷன் லைட்டோ இல்லை ஃப்ளிக்கரிங் எதுவுமே இல்லாமல் இருந்தது கிடையாது. இந்த டிஸ்பிளேலையும் எந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல எங்கேயுமே எதுவுமே இல்லை. ஆர்பிஎம்மும் ரன் ஆகலை. என்ஜின் இப்போ ரன்னிங்கில் இருக்குது, என்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. அரௌண்டு 800-900 ஆர்பிஎம் காமிக்கணும், 0 RPM தான் காட்டுது. ஸோ இந்த காரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் மீட்டரை ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் வந்து லெட் மீ செக் இட் அவுட் வெதர் திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிசால்வ்ட் ஆர் நாட் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வியூவர்ஸ், டிஸ்அசெம்பிள் பண்ணுறதை வந்து நான் அடுத்த அப்கமிங்கில் வீடியோவில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது எப்படி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை டிஸ்அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத என்னுடைய சீனியர் மெக்கானிக் ராஜா சொல்லுவார். லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அசெம்பிள் பண்ணுறதை நான் போட்டிருந்தேன், டிஸ்அசெம்பிள் பண்ணுறதை நான் போடலை. ஏன்னா அந்த டைம் நான் கேப்சர் பண்ணல, இந்த டைம் நான் டிஸ்அசெம்பிள் பண்ணுறதை நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ 1 by 1 ராஜா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ராஜா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்க்ரூ டிரைவரோட மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் வச்சிங்க, அதை நீங்கள் நம்பி எடுக்கும் போது ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் எடுக்கணும். தட்ஸ் நீட் எ ஸ்கில். கரெக்டாக அந்த கேப்பில் விட்டு அந்த மைனஸ் கேப்பில் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் நிம்பினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பு உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமாம் ராஜா, இந்த ரிப்பு வந்து ரொம்ப ஸ்லிம்மான ரிப்பு, உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்க்ராச் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது நீங்கள் வந்து நிம்பும் போது மைனஸ் போட்டு. ஸோ இப்போ இவர் என்னுடைய பர்சன் வந்து எப்படி நிம்புறாரோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணணும். இது எதுக்காக போடுறேன்னா, நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா இதை மாதிரி கட்டிட்டு மீட்டர் மட்டும் நீங்கள் அனுப்பினா கூட ஓகே தான். இப்போ நியர்பை உள்ளவங்க நீங்கள் கார்டை கொண்டு வரலாம், நாங்களே வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணி ரீஅசெம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப லாங்கு அதர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள கஸ்டமர்ஸு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு மீட்டர் மட்டும் எனக்கு கொரியர் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதை ரெடி பண்ணி உங்களுக்கு திரும்ப ரீகொரியர் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் டிஸ்அசெம்பிள் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்அசெம்பிள் பண்ணி நீங்கள் மீட்டர் மட்டுமே கொரியர் அனுப்பிவிடலாம். டிஸ்அசெம்பிள் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இந்த ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரோம் ரிப். இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டியில் நீங்கள் டிஸ்அசெம்பிள் பண்ணாலே வந்து பிரேக் ஆகிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் அதிகம். அதுவும் நான் வண்டி நாளாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டீக்ரேட் ஆகிருக்கும். இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் மாய்ச்சர் வெதர், இந்த ஹீட் அண்ட் கோல்டு, தென் இந்த ஈரப்பதம், இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டீக்ரேட் ஆகிடும் அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆகிறதுக்கான ப்ராப்ளிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் கேட்டும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கேட்டணும். இப்போ என்னுடைய பர்சன்ட் பண்ணுற மாதிரி பார்த்து பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிராக்லாம் இருக்குது, மைல்டு கிராக் இருக்குது. இந்த இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி மைல்டு கிராக் இருக்கும், பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். ஸ்லிம்மாக தான் எடுக்கணும், ஆப்ஷன்ஸ் இல்லை. பாருங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி நெளிஞ்சிருக்கு பாருங்கள், அந்த இடம் கிராக் ஆகி தான் இருக்குது ஏற்கனவே. ஸோ நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அசெம்பிள் பண்ணுங்கள். இது இந்த குரோம் நல்லதாக கொடுத்துருக்கான், ஆனால் என்ன ரிஜிடாக கொடுக்கல.
நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீஆர்டர் பண்ணி தான் திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட்ஸ் கால்ஸும் வந்தவங்க நிறைய பேர் இதில் ஏற்கனவே கட்டியிருக்காங்க. இதை ஸ்க்ரூஸே எதுவுமே இல்லை. ஸோ உங்களுதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும், இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கட்டிட்டு தான் இந்த மேலே இருக்கிற அந்த ட்ரேவை தூக்கணும். சார் உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூ இல்லை சார், இதில் இந்த ரெண்டு ஸ்க்ரூ இல்லை உங்களுதில். இந்த சர்வீஸ் பண்ணிருக்க ஏசி சர்வீஸ் பண்ணிருக்காது. அப்ப டேஷ்போர்டு பிரிச்சுப்பாங்க, பிரிச்சவங்க வந்து ஒர்க்மேன்ஷிப்ல கொஞ்சம் டவுட், ஒர்க்மேன்ஷிப்ல கொஞ்சம் தவறு நடந்திருக்கு, ஸ்க்ரூஸ் போடாமட்டு இருக்காங்க. இது வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல இது நடந்திருக்கு. ஓகே, எங்கே பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன்ஷிப் தான் அது முடிவு பண்ணுறது. ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரும் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இல்லாதும் ஒர்க்மேன்ஷிப் யார் எப்படி பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ இது இப்போ கேட்டி எடுத்தார் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கேட்டி எடுக்கும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெஸ் ஃபிட் தான். ஸோ ராஜா அப்படி இருங்க ஒரு நிமிஷம், அதர் சைடு ஐ வில் ஷோ யூ. இப்போது இது இதை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபிட்டில் தான் இருந்துச்சு, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரம் கட்டிடலாம். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிள் பண்ண அவசியம் கிடையாது. சார் நீங்கள் நடுவில் இருங்க சார், வெயிலாக இருக்குது. எனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லை. சரியா, சில பேர் என்னென்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, ரொம்ப லாங்கில் இருக்காங்க, அவங்க காரில் கொண்டு வர முடியல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்அசம்பிள் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணுறது, எனக்கு இது மீட்டர் கட்டி கொடுங்கன்னா தெரில சார் அப்படின்னாங்க. ஸோ இவரில் ஃபெசிலிட் பண்ணுவோம் எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது. இல்லை நீங்கள் நியர்பை உள்ளவங்களுக்கு இது ஓகே இல்லை சார். நான் சொல்கிறது நிறைய பேர் திருப்பதி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ஈவன் பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா நிறைய இடத்துலருந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்அசம்பிள் பண்ணி மீட்டர் கொரியர் பண்ணி ஏசிஎம்லாம் எனக்கு அனுப்பிவிடுவாங்க. ஆமாம் சார், இது ஒன்று இதை விட அப்படி இதில் போடுங்க, போட்டுருவேன் நான் அது நான் சொல்லுவேன் அப்படி யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மீட்டில் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு எது அழைச்சிருந்தோம் சொல்லுராஜா? இந்த ஸோ அந்த கனெக்டரை நான் இப்போ காட்ட பாருங்கள். இந்த கனெக்டர் அந்த மாதிரி புஷ் பண்ணி எடுக்கணும். ஆ எடுங்க, ரைட், இந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துகிற அந்த மீட்டர் இருக்கும். இந்த மீட்டர் மட்டும் நீங்கள் பக்கம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சின்னா இதை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்படி தான் டிஸ்அசம்பிள் பண்ணோம். ஏற்கனவே அசம்பிள் பண்ணுறத வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், எப்படி ரீஅசம்பிள் பண்ணுறதுங்கிறது தெரியும். சரிங்களா? தேங்க்ஸ். வியூவர்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் எல்லாத்தையும் தரவை செக் பண்ணி எங்கே ப்ராப்ளம் இருந்துச்சோ அதை ரிசால்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வண்டியில் போட்டு பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாரு. ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் மோட் டர்ன் பண்ணுறேன், இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறேன், இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ எல்லா விதமான வார்னிங் இண்டிகேஷன் லைட்டே எரியுது. சி, ஏர் பேக் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது, தென் இம்மோபிளஸ் லைட்டு வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது, தென் ஸ்டேரிங் லைட்டு வார்னிங் இண்டி சாரி ஸ்டேரிங் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது, தென் செக் இன்ஜின் லைட், தென் சீட் பெல்ட் பக்கல். ஸோ இந்த அத்தனை வார்னிங் இண்டிகேஷன் லைட்டும் எரியுது. அது போக இங்கே பார்த்தோன்னு தெரியும் பேட்டரி கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஐ வில் ஷோ யூ. இங்கே பேட்டரி வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது, தென் ஆயில், தென் ஹேண்ட் பிரேக்கு, தென் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. அதாவது கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ரன் ஆயிருக்கு, டைமிங் இதுக்கு முன்னாடி இந்த கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ டைமிங், இதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு, என்ன டைமிங், எவ்வளோ ஃபியூவல் லெவல், இதெல்லாமே காட்டாது, எதுவுமே காட்டாது. இப்போ எல்லாமே காட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ்லாம் காட்டுது, முன்னாடி கிலோமீட்டர்ஸ்லாம் எதுவுமே காட்டாது. சரிங்களா? ஸோ அது போக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு காட்டாது. முன்னாடி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேக்கோமீட்டரில் ஆர்பிஎம் காட்டாது. இப்போ பாருங்கள் ஆர்பிஎம் காட்டுது பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சென்னை அண்ட் நியர்பை இருந்தீங்கன்னா நீங்கள் வண்டி டேரெக்டாக இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்களா, அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை மட்டும் கரெக்டாக எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா அதை ஒர்க் பண்ணி நான் ரெடி பண்ணி உங்களை அனுப்பிச்சுட்ருவேன். எப்படி இந்த மீட்டர் கட்டுறது, எப்படி கட்டுறது, திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறதுங்கிறது
வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க, நான் இவ்வளோ ஆன்சர் இட். தேங்க்யூ. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% இருக்கும் டிஸ்கவுண்ட் தரும் காசு கடையும் போது, மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். We Chennai Car-Tech are automotive electronic professionals' expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc. Want to know about our services? Call us at the number on screen, WhatsApp or email.